பரிணாம வளர்ச்சியில் கடைசியா வந்த மிருகம் வந்து மனிதன், சோசியல் அனிமல். ஆனால் இந்த காடுகளுக்கு உலகில் இருக்கிற எந்த உயிரினத்தாலும் இயற்கைக்கு அழிவு கிடையாது. காட்டுக்கோ மலைக்கோ எதுக்கு அழிவு கிடையாது, அழிவே கிடையாது. ஆனால் கடைசியா வந்த இந்த கேடுகட்ட மனித பிறவிகள இது தான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் அழிக்கும். காட்டை அழிக்கும், மேட்டை அழிக்கும், யானையை கொல்லும், புலியை கொல்லும், சிங்கம் கொல்லும், எல்லாத்தையும் கொல்லும். என்ன சொல்லும் தெரியுமில்ல, விடுப்பா காக்க தானப்பா, விடுப்பா யானை தானப்பா செத்துட்டு போகுது அப்படின்னு, விடுப்பா புலி தானப்பான்னு. புலி சாகும்போது பார்க்க நீ இருக்கிறாய், யானை சாகும்போது பார்க்க நீ இருக்கிறாய், ஒரு நாள் அவைகள் எல்லாம் இல்லை என்றால் நீ செத்து போவாய், பார்க்க எவனுமே இருக்க மாட்டான். ஒரு முறை உணவை தின்றுவிட்டு 20,000 விதைகளை தூவுகிறது என்கிறார்கள் யானை. இந்த காடுகளில் இருக்கிற எந்த மரத்தையாவது நீங்கள் நட்டு வளர்த்தீர்களா? இங்க இருந்து வீட்டை சுத்திட்டு இல்ல, மேல ஏறி அடர்ந்த காடுகள் ஏதாவது நீங்க வளர்த்ததா? உங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ், உங்க வனத்துறை, ஒரு இளவுத்துறை, ஒரு கருமாந்தர் துறையும் கிடையாது. எல்லா மரங்களையும் நட்டது பறவைகள், காக்கை, சிட்டு, மைனா, கொக்கு, வவ்வால். அவன் விதைய போட்டான், தூவிட்டு போனான், அது முளைச்சது, அதை பாதுகாத்தது சிங்கம், புலி, கரடி, யானை, பாம்பு, இவைகள் தான் எல்லாம் பாதுகாத்தது. அதுக்கு காடுகள்லேயே உணவு இருந்தது, குரங்குகளுக்கு அதுக்கு தேவையான உணவு இருந்தது, யானைக்கு இருந்தது, மானுக்கு இருந்தது, மானை சாப்பிடுகிற புலி காட்டு ஆடுகளை சாப்பிட்ற சிங்கம் எல்லாத்துக்கும் உணவு ஒன்று ஒன்று இருந்தது. ஒன்று ஒன்று அதை உணவு சங்கிலி, அது அது உயிரியல் தொடர்ச்சி, அது ஒன்றை ஒன்று சார்ந்து 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 வாழும். யானைக்கு காடுகளில் உணவு இல்லை. யானை எப்படி தெரியுமா, ஒரு தடவை போச்சுன்னு வச்சுக்க இந்த பாதையில் கடைசி வரை அதே பாதையில் தான் போ. நீ கர்மாந்திரம் முடிச்சவன், நீ ரெசார்ட் போடுறேன் புடுங்குறேன்னு போய் அங்கே போய் அந்த பாதையை போய் அடைச்சிக்கிற, அங்கே போய் விவசாயம் செய்யறேன்னு மின்சார வேலையை போட்டுடுற, அது என்ன செய்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் திரும்பிடுது. அது திரும்பி போனவொடனே நேரம் வீட்டுக்கு வந்துடுது. நீ காட்டுக்குள்ளே போனால் அது வீட்டுக்குள்ள வருது. நீ ஏன் அது வீட்டுக்குள்ள போன, அது உன் வீட்டுக்குள்ள வருது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.